நம்ம அணு இப்படித்தான் யோசிப்பான்னு எனக்கு எப்பவோ தெரிஞ்சு போச்சு. அதனால நானே அந்த பையனை கூப்பிட்டு பேசினேன். 100 காரோட கம்பெனி ஆரம்பிக்க பணமும் தரேன்னு சொல்லி பார்த்துட்டேன். அப்பதான் காசு பணத்துக்கெல்லாம் மயங்குற ஆள் அந்த சண்முகம் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அணுவுக்கும் அவன் மேல ஒரு அபிப்பிராயம் இருக்குங்கிறது அவனுக்கு ஜாடமடையும் தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றதுக்கு அந்தஸ்து படிப்பு இல்லைன்னு ஆர்கியூ பண்ணிட்டு அவனாவே வேலையை விட்டு நின்ட்டான். சரி, இப்ப சொல்லு, இதை விட ஒரு நல்ல மாப்பிள்ள நம்ம அணுவுக்கு கிடைப்பானா சொல்லு. நான் ஆல்ரெடி அவனை பத்தி கம்ப்ளீட் பேக்ரவுண்ட செக் பண்ணிட்டேன். கிளீன் ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு. சண்முகத்தை புருஷனா அடைய நம்ம பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா பிரமிப்பா இருக்குங்க. அப்போ நாம அணு கிட்ட நாளைக்கு இத பத்தி. நோ நோ நோ, அவசரப்படாத பாஞ்சாலி. இந்த வீக்கெண்ட்ல நாம எங்கயாவது ஒரு லாங் டிரைவ் போய் ஒரு ரெசார்ட்ல உட்காந்து பொறுமையா அவகிட்ட டீடைல்டா பேசலாமே. அது வரைக்கும் இந்த விஷயம் அவளுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கட்டும். ஓகேங்க.